முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை தலைமையேற்று நடத்தியதில் கோத்தபய ராஜபக்சே அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு என்பதை உலகம் அறியும். தமிழ் சமூகம் அவருக்கு எதிராக வாக்களித்த நிலையிலும் கூட அவர் வெற்றி பெற்றிருப்பது கவலை அளிக்கிறது. ஐநா உள்ளிட்ட சர்வதேச சமூகம் இந்த 10 ஆண்டுகளில் முனைப்பாக செயல்பட்டிருந்தால் ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே போன்றவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டிருப்பார்கள், தேர்தலில் பங்கேற்றிருக்க முடியாது. ஆனால் காலம் கடந்த நிலையில் யார் தமிழ் சமூகத்திற்கு பெரும் அநீதி இழைத்தார்களோ அவர்களே இப்போது ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமரும் நிலை ஏற்பட்டுவிட்டது. இனி ராஜபக்சேவுக்கு எதிராக அல்லது பொன்சேகாவுக்கு எதிராக அல்லது கோத்தபய ராஜபக்சே உள்ளிட்ட ராஜபக்சே குடும்பத்தினருக்கு எதிராக நாம் வைத்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே நிரூபிக்கப்படப் போவதில்லை, நீதி கிட்டப்போவதில்லை என்கிற கவலை மேலோங்கி இருக்கிறது. இது மிகுந்த வேதனையை தருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது தண்டனையோ சூழலில் மீண்டும் அவர்களே வெற்றி வாய்ப்பை பெற்றிருந்தது மூலமாக தனி தமிழினம் என்பதுதான் தீர்வு என்கிற விஷயம் வந்து முன்னெடுப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? சில தலைவர்கள் அதை பரிந்துரைக்கிறாங்க. தற்போதைய சூழலை வைத்து நாம் கவனிக்கிற போது மறுபடியும் ஒரு ஆயுதம் தாங்கிய விடுதலை போராட்டம் அங்கே மூலமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது இலங்கையில் உள்ள சூழல் மட்டுமல்ல, சர்வதேச சூழலே அதற்கு எதிராக இருக்கிறது. ஆனாலும் தொடக்கத்திலிருந்து இதுநாள் வரையில் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு தனி தமிழீழம் என்பதுதான் அந்த மக்களுக்கான ஒரே தீர்வு என்பதில் உறுதியாக இருக்கிறோம். கொள்கை அடிப்படையில் புலம்பெயர்ந்த தமிழ்ச் சமூகம் தற்போதைய நிலையில் இனப்படுகொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அங்கே இன்னும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறவர்களுக்கு பாதுகாப்பும் மறுவாழ்வும் கிட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது புலம்பெயர்ந்த தமிழ்ச் சமூகம். அதற்கு சர்வதேச சமூகம் இந்தியா உட்பட துணையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் செயல்பட்டு வருகிறோம். ஆனால் இன்றைக்கு இலங்கையிலே ஏற்பட்டிருக்கிற அரசியல் சூழல் இவை அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது, கவலைக்குள்ளாக்கி இருக்கிறது. நீங்கள் சொல்லி தான் தெரியுது, அதை சட்டப்பூர்வமாக காவல்துறை அணுக வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசியலில் மட்டுமல்ல, எந்த தளமாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற வாதம் சரியானதல்ல. ஒவ்வொரு தனிநபரும் தனித்தனி ஆளுமை பெற்றவர்கள். ஆகவே அதே போன்ற ஒரு ஆளுமையை இன்னொரு தனிநபரால் வழங்க முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. அந்தந்த காலச்சூழலில் தேவைக்கேற்ப புதிய ஆளுமைகள் இடம்பெறுவது, தொடர்ந்து அந்த பணிகளை முன்னெடுப்பது என்பது ஒரு பரிணாமத்தின் போக்கில் நிகழக்கூடியதை தவிர ஒருவரை போல் இன்னொருவர் என்கிற அந்த வாதம் பொருத்தமானதில்லை. அப்படி வெற்றிடம் உருவாகிவிட்டது, அந்த வெற்றிடத்தை ஒருவரால் நிரப்ப முடியும் அல்லது நிரப்ப வேண்டும் என்கிற கருத்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்பது என்னுடைய கருத்து. வெளியேற்றப்படுவார்கள்
இது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னையை சிங்கார சென்னை ஆக்குவோம் என்கிற அடிப்படையிலே தொடங்கி அதற்கு முன்னதாகவே நதிக்கரை கூவம் நதிக்கரை ஆக்கிரமிப்பு என்கிற பெயரிலும் ஏராளமான குடிசை வாழ் மக்கள் சென்னையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் என்கிற அறிவிப்பில் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் மறுபடியும் சென்னை கார்பரேஷன் எல்லைக்குள்ளேயே கொண்டு வரப்பட்டிருக்கிற நிலையும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அவர்கள் வெளியேற்றப்பட்டதால் பல்வேறு வகையில் தொழில் வருமானம் ஆகியவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே இடத்தில் பலரையும் பல ஆயிரக்கணக்கானவர்களையும் கொண்டு போய் கொட்டியதால் அந்த இடங்களில் சுகாதாரம், குடிநீர், மின்விளக்கு வசதி, அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகிறார்கள் என்பது இன்றைக்கு யதார்த்தமான நிலை. இது ஒட்டுமொத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்று இல்லாமல் பல சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற ஒரு பாதிப்பு. இது குறித்து பலமுறை விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம், போராடி இருக்கிறோம். ஆனாலும் அது தடுக்க முடியவில்லை என்பது வேதனைக்குரியது. பொதுத்துறை நிறுவனங்களை வந்து பெட்ரோலியம் மற்றும் ஏர் இந்தியா நிறுவனங்களை விற்பதற்கான தனியாரை மோடி அரசே கார்பரேட்டுகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற கார்பரேட்டுகளே உருவாக்கியிருக்கிற அரசு கார்பரேட்டுகளுக்காக கார்பரேட்டுகளே உருவாக்கியிருக்கிற ஒரு கார்பரேட் அரசு தான் மோடி அரசு. ஆகவே எல்லா பொதுத்துறைகளையும் இந்த 5 ஆண்டுகளில் தனியார் மயமாக்கி விடுவார்கள், கார்பரேட் மயமாக்கி விடுவார்கள். அந்த திசை வழியில்தான் இந்த அரசின் பொருளாதார கொள்கைகளும் அமைந்திருக்கின்றன.